நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவம் வா நா பார்த்தோம், மே பார்த்தோம், நா பார்த்தோம், மே பார்த்தோம், சி பார்த்தோம், இப்போ வா. வா என்பது நமசிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திலேயே அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம கற்ற முறையில் நமக்கு குருமார்கள் சொன்னதும் நம்ம படித்த தொகுப்புகளை வச்சு நம்ம சொல்லக்கூடிய வாயு தத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த வாயு தத்துவம்னு சொன்னாலே இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பஞ்சபூதத்தில் வாயுஸ்தலம்ங்கிறது என்ன, ஸ்ரீ காலஹஸ்தி. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா காலகத்தி காலகத்தி காலகத்திங்கிறாங்க, காலகத்தின்லாம் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக ஸ்ரீ காலஹஸ்தி இதுதான் ஆக்சுவல் நேம். அப்போது இந்த ஸ்ரீகாலஹஸ்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த வாயுங்கிறது என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அகம் பிரம்மாஸ்மி இந்த விஷயத்தில் எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒரு சேர உள்ளது தான் நம்ம அடியேன். அப்படிங்கும்போது இந்த அடியேனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி. ஸோ இதெல்லாமே பாருங்கள், எல்லா தத்துவங்களுமே இதைத்தான் ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, கடவுளை உள் சென்று நீங்கள் உணரக்கூடிய யோகத்தை நீங்கள் உணர்ந்தால் அகத்தை நீங்கள் விட்டுட்டு புறத்தையும் விட்டுட்டு இது மூலமாக இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட கலக்கக்கூடிய தன்மையை நீங்கள் உணரும் பொழுது, இதெல்லாம் உங்களுக்கு போரிங் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது எப்போ நீங்கள் அந்த பரம்பொருள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், இதுதான் உண்மை சரிங்களா. அப்போது அதை நீங்கள் உணரும் பொழுது தேவையில்லாத அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் உங்களை வந்து ஒன்றும் செய்யாது. இதுக்காகத்தான் என்ன சொன்னாங்கன்னா ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடவுளை உள் சென்று பாருங்கள், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னதும் தத்துவமும் இதுதான். அப்போ அந்த வாயு தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய கோயில், அந்த வாயு என்ன பண்ணும் எப்பயுமே புஷ்ஷுன்னு அடிக்கும் இல்லையா. அப்போது இதை எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே ராகுஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராகுவிற்கு ராகுஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈசன் உண்டு எனில் அது வந்து ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரரே. அதே மாதிரி கேத்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை ஒரு கோயில் உண்டு எனில் அதுதான் ஸ்ரீகாளஹஸ்தி. இதனால தான் என்ன இருக்கும்னா, எப்பயுமே வந்து புரிஞ்சுக்கணும், இந்த ராகுகேது தோஷம் ராகுகேது தோஷம் ராகுகேது தோஷம்னு சொல்லியே அங்கே ஒரு பெரிய குரூப்பாக இருப்பாங்க. நான் சொல்கிறது பொறுத்த விமர்சையாக செய்கிறது, இது வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. இருப்பினும் சுயஜாதகத்தை பார்க்காம பண்ணுறவங்க எல்லாமே அங்கே போய் ராகுகேது தோஷம் இருக்குது ராகுகேது தோஷம் இருக்குன்னு நீங்களாக போய் பண்ணிங்கன்னா, ஒருவேளை சுயஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ராகுகேதுக்கள் நல்ல இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ரெண்டு பேருமே ஒரே இதில் நல்ல நேரம் இருக்க மாட்டாங்க. பட் இருப்பினும் ராகுவே நல்ல இடத்துல இருக்கார் இல்லை கேதுவே நல்ல இதில் இருக்கார் அப்படின்னா, அங்கே போயிட்டு நீங்கள் சாந்திலாம் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்குறவங்களும் கொடுக்காமல் போயிடுவாங்க. இதனால தான் நல்ல சூட்சமங்கள் தெரிந்த அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டுலாம் வந்து வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வந்துடுவாங்க, சுயஜாதகம் பார்க்காமல் பரிகாரமே செய்ய மாட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய சத்தியமான உண்மை சரிங்களா. அப்படிங்கும் பொழுது யார் ஒருத்தருக்கு இந்த விஷயங்களில் ராகுகேது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உறுதியாக சொல்கிறாங்க, நீங்கள் ராகு மகாதிசையில் இருந்தாலும் சரி கேது மகாதிசையில் இருந்தாலும் சரி, ஒரு ராகுவாகப்பட்டவர் ஒருத்தர் சாதாரணமாக இருக்கக்கூடிய குப்பையவும் மாணிக்கமாக மாற்றுவார், உச்சாணியில் இருக்கக்கூடியவரையும் ஓட்டாண்டியாக ஆக்குவார். இதுதான் உண்மை சரிங்களா, இது அனுபவபூர்வமான உண்மை. தெய்வத்தை விட்டு விலகி நிற்க வைப்பார் ராகு, எதெல்லாம் தப்புன்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் ரைட்டுன்னு செய்ய வைப்பார். அப்படின்னா என்ன ஆகும், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதெல்லாம் சட்டம்னு சொல்லியிருக்கோ குறுக்கு வழியை காட்டுவார், இப்படி போனால் என்ன அப்படிம்பார். இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய காரணமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா, இதில் எந்த பாலினரும் வந்து விதிவிலக்கே கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் இதே கணக்கு தான், பெண்ணாக இருந்தாலும் இதே கணக்கு தான், நம்ம தினசரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். சம்மந்தம் இல்லாத ஒரு உறவு இன்னொரு உறவு வந்து உட்காந்துக்கும், இன்னொரு உறவு வந்து உட்காந்துக்கும், இந்த உறவு பிடிக்காமல் போயிடும், அப்புறம் அந்த உறவோட போயிடுவாங்க, அப்புறமா திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அது மாறினோன்னா அஜஜோ தப்பு பண்ணிட்டேனே அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ராகுகேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடம் மாறி போய் ரொம்ப பெரிய மாற்றத்தில் போய் மாட்டிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இறுக்கமாக காலை பிடிச்சிக்க வேண்டியது. ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரரை வழிபாடாக பண்ணியே ஆணுன்றதை மறந்துடக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உணரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு நீங்களாம் நம்ம குடும்பம் மாதிரின்றதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நீங்களாக முடிவெடுக்காமல் உங்கள் சுயஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா முறையான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் வரும்பொழுது நம்மளும் உங்களை கைட் பண்ண முடியும். அதையும் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்கு பரிகாரம் பண்ணணுமா, இல்லை வழிபாடே பண்ணால் போதுமா, சும்மா அங்கே ஒரு சூடன் ஏற்றிட்டு வந்தால் போதுமா, விளக்கேற்றினா போ, அது ஜாதகத்திலேயே தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க, ராகு சம்பந்தமான பாதிப்புகளோ கேது சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கிறவங்க, உறுதியாக உங்கள் வீட்டில் விடாமல் பானலிங்க பூஜையை அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். அதை நீங்கள் யாராக நினச்சி செய்யணும் அப்படின்னா, இந்த ரூபக்கணக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிவன் வந்து ரூபமாக மாறி மாறி வருவார், சரிங்களா? இந்த ஸ்வரூபமாக வந்தேன், இந்த ரூபமாக வந்தேன், அப்படி தான் வருவார் சிவன். அப்போங்கும் போது நீங்கள் எந்த ரூபமாக நினச்சிக்கணும்னா ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரராக நினச்சி நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும். ஒருவேளை உங்களுக்கு இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். எப்பயுமே சிவனாக கும்பிடாமல் சிவமாக கும்பிடுங்கள். சிவசக்தி ஸ்வரூபமாக நீங்கள் வழிபாடுகள் செய்ய மிகப்பெரிய மாற்றத்தை உணரலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்ரீகாளஹஸ்திக்கு போகணும்னா இதில் பாதிக்கப்படுறது வந்து இந்த ராசிக்காரங்க தான் பாதிக்கப்படுறாங்க, இந்த லக்னக்காரங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ராகுவுக்கோ இல்லை கேதுவுக்கோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க மாட்டிக்கத்தான் செய்வாங்க. அது வந்து அந்த சுயஜாதகத்தை பொறுத்து. இருப்பினும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் இந்த லக்னமாக இருக்கீங்க, இந்த மாதிரி ராசியாக இருக்கீங்க, இந்த வழிபாடுகள் செய்யலாம், அதாவது இந்தந்த பூஜை பொருள்களை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக நான் ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? நீங்கள் இந்த மேஷ லக்னமாக இருக்கீங்களா, மேஷராசியாக இருக்கீங்களா, இந்த பூஜை பொருளை கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் இந்த பூஜைகளுக்கு கொடுக்கும்போது அதோடய தாக்கங்கள் குறையும், சரிங்களா? அது நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போதும் சரி, ஸ்ரீகாளஹஸ்திக்கு போகும்போதும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யும் போதும் இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இது மேஷத்துலேருந்து உங்களுக்கு மீனம் வரைக்கும் உள்ள கணக்கில் உள்ளதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பயுமே நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம உங்களுக்கு அனுப்புவோமோ அந்த மாதிரி அனுப்ப காத்திருக்கோம். தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா 8110933000 எண்ணுக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க. கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி தரோம். அதை பார்த்து படிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் எந்த ராசியோ எந்த லக்னமோ அந்த கணக்கு பார்த்து அந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க அன்பர்களே. இதோடு சேர்த்து அகம் பிரம்மாஸ்மி, சரிங்களா? அப்போ இது மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு தனிப்பட்ட வகுப்புகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தேவைப்படுறவங்களாக இருந்தால் தனிப்பட்டன்னு நான் சொல்கிறது வந்து கூட்டமாக உட்காந்து நம்ம பண்ணுறது இல்லைங்க, 1-to-1 செஷன், சரிங்களா? அப்படி தேவைப்பட்டுச்சு என்கிட்ட அந்த பயிற்சிகள் எடுத்துக்கணும், இந்த அகத்தாந்திரிக விஷயங்களும் இந்த ஆன்ம ரீதியான யோக பயிற்சியும் தெரிஞ்சுக்கணும். யோகம் என்பது வேற, யோகா என்பது வேற. இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கான தகவல்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது கணவன் மனைவியும் சேர்ந்தும் வந்து கேட்டுக்கலாம், கற்றுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சில சலுகைகள் நம்ம தருவோம். ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணுங்கிறதுல தான் அடியேன் ரொம்ப ஆசையோடு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கற்றுக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட்டீஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ், நான் குட்டீஸ்னு யாரை மீன் பண்ணுறேன்னா ஆணாக வயதுக்கு வந்தவர்களும் பெண்ணாக வயதுக்கு வந்தவர்களும் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்கள் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட வரும்போது அவங்களுக்கு அன்புக்காகவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கு நம்ம ஃபீஸ்லாம் நம்ம வாங்கிறது இல்லை. ஸோ ஒரு தேவைப்பட்டாலும் அதை பயிற்சிகள் எடுத்துன்னு நீங்கள் பயன்பெறலாம். அதே மாதிரி உங்களுக்கு 2023க்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே இலவசமாக வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்க்கும்பொழுது நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நண்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.